வணக்கம். நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது வந்து இந்த அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுனா அந்த மரக்கறிகளை வச்சு நாங்கள் அக்கஞ்சது நாங்கள் அச்சு பதிச்சு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இங்கே பாருங்களேன், இந்த கரண்டி, போத்தில், இலை, இந்த காட்கோட்பட்டி இதில் வச்சுட்டு நாங்கள் எப்படி அச்சு பதிப்போம் மட்டும் பார்ப்போம். சரியா? இப்போ நாங்கள் இந்த காட்கோட்பட்டி இந்த பாக்ஸ்கள் பெருந்தானே பெட்டி, அந்த பொருட்கள் வர பெட்டின்ட்டு அதில் ஒரு மட்டையை நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இந்த இதில் இருக்கிற அந்த பேப்பரை நீங்கள் அப்படி கிழிச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அடையாளம் உள்ளது வரும். சரியா? இதை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே கிழிச்சு எடுங்க. எடுக்க உங்களுக்கு இப்படி லைன்ஸ் லைன்ஸாக வருது. சரியா? இதை நாங்கள் ஃபுல்லாக கிழிச்சு எடுத்துட்டு நீங்கள் இதுக்கு என்ன மாதிரியான வடிவம் செய்ய போகிறீங்கன்னு வெட்டி எடுங்க. இதை ஃபுல்லாக கிழிச்சிட்டு இந்த இடைவெளிகள், இந்த கரையில் இடைவெளிகள் இல்லாமல் சரியா? இங்கே பாருங்க, இந்த கரையில் கோடு கூட இருக்குது. அந்த கோட்டுக்குள்ளே அந்த ஒட்டி இருந்த இது வந்து நாங்கள் வடிவாக கிழித்து எடுத்துட்டு சரியா? இப்போ நான் இதில் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி வெட்டலாம், இல்லாட்டிக்கு வட்டம் வெட்டலாம், சதுரம், என்னென்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வடிவத்தை வெட்டி எடுத்துட்டு சரியா? இப்போ நீங்கள் உண்டால கீறி எடுத்துட்டு கீறிட்டு வெட்டுங்க. வெட்டி எடுத்துட்டு அதன்படி இதில் நாங்கள் கீறினதுக்கு மேலே இதை வந்து வெட்டி எடுப்போம். இப்படி நாங்கள் ஒரே அளவாக வரக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டார் கட்டியிருக்கிறேன். இப்போ நாங்கள் இது என்ன செய்யலாம்டா, இந்த பார்த்தீங்களா நல்ல நல்ல நெளி நெளியாக இருக்குது. வச்சு வைக்க போகிறோமோ அந்த கலரை நீங்கள் இதில் உலகத்துலேயும் வடிவாக ஒத்தி எடுக்கணும். சரியா? நாங்கள் அந்த அதில் கோடு கூட இருக்கும், அந்த கோட்டுக்கு கோட்டில் நீங்கள் அச்சு பதிக்கக்கூடிய மாதிரி இதில் இந்த மாதிரி எடுக்கிறீங்க. சரியா? நீங்கள் இதை பெரிய ஒரு இதில் கோப்பையில் எல்லாத்தையும் இந்த கலர் எல்லாத்தையும் போட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே வச்சுட்டு எடுக்க, அப்படியே அமர்த்திட்டு எடுக்க உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இதை நான் பாருங்கோ, இந்த வெள்ளை பேப்பரில் வந்து இதை வச்சா என்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வடிவம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரி, வச்சுட்டு நாங்கள் என்ன செய்யணும், வடிவாக அழுத்தி விடணும். வடிவாக அழுத்தமாக அழுத்தி விட்டீங்கண்டா இதை வச்சு கையால் இப்படி இப்படி மெல்ல மெல்லமாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த அப்படியே நாங்கள் அந்த அதில் நெளி நெளியாக இருக்கிற அந்த அச்சு வந்து இதில் வந்து வரும். சரியா? அதை நீங்கள் இந்த கார்ட்போர்ட்லையும் நல்ல மெல்லிய மெல்லிய சின்ன சின்ன கோடு உள்ளதும் இருக்குது. நீங்கள் அப்படியே சின்ன சின்ன கோடு உள்ளதை எடுத்தால் அந்த மாதிரி இதை எடுக்கலாம். பாருங்க என்ன ஒன்று செய்வோம். இப்போ நான் ஒரு சதுர வடிவமாக வச்சு காட்டுறேன். தேவையற்ற அந்த நாங்கள் பூசைக்கில் எக்ஸ்ட்ராவாக ஒட்டி இருக்கிறதெல்லாம் நாங்கள் இதை எடுத்து விடுவோம். சரியா? இப்போ நாங்கள் இதை இதில் வைப்போம். பார்த்தீங்களா இப்படி இது வந்து ப்ரஷ்ஷால் நாங்கள் அடிக்கிறதை பார்க்க அந்த இந்த மாதிரி பாருங்கள் ஒரே அளவாக இருக்குது தானே. அந்த கார்ட்போர்ட்டில் வார அந்த நெளி வந்து ஒரே அளவாக இருக்குது. இப்போ அதை நாங்கள் இலகுவாங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ ஒரு இது செய்ய போகிறோம்டா, இதை ஃபுல்லாக கலை பண்ண போகிறோம்னு சொன்னால்
ஒரு பக்கத்தை இந்த நேர் பக்கமாக வைக்கிறது, மற்ற பக்கத்தை மற்ற பக்கமாக வைக்கிறது. இங்கே பாருங்க, இதை மற்ற வளம் வைக்கிறது. அப்படி வச்சிங்கன்னா அந்த அச்சு வந்து மாறி மாறி எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனாக வரும். இங்கே பார்த்தீங்க தானே, ஒருக்கா நேராக வச்சுட்டு ஒருக்கா இந்த குறுக்கு பக்கமாக, அப்படி ஃபுல்லாக நீங்கள் பேப்பர் ஃபுல்லாக வைக்கலாம். அப்படி வைக்க என்ன வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது அந்த ஸ்டார் மாதிரி வெட்டிட்டு செய்தது, இது வந்து நேர சதுரம் மாதிரி வெட்டினது. நீங்கள் இதை இல்லை வேறு வேறு வடிவங்களும் செஞ்சு கொள்ளலாம். சரியா? அடுத்தது வந்து இந்த முள்ளுக்கரண்டி. சரியா? இங்கே பாருங்க, இந்த முள்ளுக்கரண்டி, இந்த முள்ளுக்கரண்டியில் வச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். சரியா? இந்த முள்ளுக்கரண்டியில் இந்த கலரை நீங்கள் கொஞ்சம் நிலத்திக்காக கரைச்சிடுங்க. சரியா? வச்சுட்டு இதை இந்த மாதிரி எடுக்கிறது. எடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும்போது என்ன செய்யணும், இன்னும் ஒரு பேப்பரில் வச்சு பாருங்க, அந்த வடிவம் சரியாக எங்களுக்கு கிடைக்குதாண்டு. சரியா? பாருங்க, இப்போ இதை வச்சுட்டு நான் இதில் கொஞ்சம் பூ கொண்டு செய்வோம். சரியா? பாருங்க, நான் இதில் எப்படி வைக்கிறேன்னு, இப்படி முன்பக்கமும் பின்பக்கமும் வரக்கூடிய மாதிரி அழுத்தி எடுக்கணும். சரியா? இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து இந்த இதில் இருக்கிற அந்த முள்ளு முள்ளாக இருக்குதானே, அவ்வளவும் அதில் அச்சா வர வேணும். சரியா? இந்த முன்னுக்கும் பின்னுக்குமா வச்சு அமர்த்தினீங்கன்னு சொன்னால் சரியா? இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, இப்போ இதுக்கு நாங்கள் பச்சை கலரில் ஒரு கொட்டன் பட்டை தொட்டு நாங்கள் இதுக்கு தண்டு இலை வைப்போம். சரியா? கொட்டன் பட்டிலேருந்து சின்ன சின்னதாக இப்படி இப்படி ஒத்தி 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 எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு தண்டு வரும். சரியா? இதுக்கு நாங்கள் ஒரு இலையும் வச்சு விடுவோம். கையை பயன்படுத்தி விரலை பயன்படுத்தி நான் உங்களுக்கு ஒரு இலையும் வச்சு விடுறேன். சரியா? இது பாருங்க, இது பார்த்தீங்களா, அது அழகான ஒரு முள்ளுக்கரண்டியால் நாங்கள் செய்த ஒரு அழகான பூ. சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு இது இலகுவாக இருந்திருக்கும். பாருங்க என்ன இருக்குது, நிச்சயம் செய்வோம். சரியா? என்ன மொண்டு செய்வோம், நூல் இருக்குதானே, அந்த நூலை எடுத்து நாங்கள் ஒரு நாலஞ்சு கொஞ்சம் இல்லை நீங்கள் கொஞ்சம் மொத்த நூல் எடுக்கணும் இல்லையான்னு சொன்னால், இந்த தைக்கிற நூலைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாலஞ்சு இப்படியே பட்டு வர இப்படி நாலஞ்சாக இப்படி சேர்க்க வேணும். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கொஞ்சம் மொத்த மாவாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து குளத்தையும் சேர்த்து சேர்த்து கட்ட வேணும். சரியா? சரியா? இங்கே பாருங்க, இப்போ இப்படி கொஞ்சம் மொத்தமாக வந்துருக்குது. இப்போ நான் இதை இந்த இந்த நான் எடுத்துருக்குறேன் தான் நூல், அதில் இதை இந்த மாதிரி நான் கலந்து வச்சுருக்கிற கலரில் இந்த நூலை வச்சு சரி இந்த நூலை வச்சு இந்த நூலில் முழு கலரும் வரக்கூடிய மாதிரி நான் இப்படி எடுத்துருக்குறேன். சரியா? சரியா?
இப்போ நான் என்ன செய்ய பண்ணிடுறேன், இந்த ஒரு 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 சீட் எடுங்க, ஒரு வெள்ளை சீட் எடுத்துட்டு இந்த வெள்ளை சீட்டுக்கு நடுவில் நீங்கள் ஒரு டிசைன் மாதிரி வையுங்க, சரியா? ஒரு டிசைன் போல் அப்படியே நூலை வைக்கிறது, சரியா? வச்சுட்டு இந்த இந்த இது இந்த பேப்பரையே நீங்கள் என்ன செய்யுங்கோ, ரெண்டாக மடியுங்கோ, சரியோ? அப்படியே மடிச்சுட்டு நாங்கள் ஏற்கனவே இந்த நூலை மிச்சம் வச்சுருந்தானே, இந்த நூலை அப்படியே பிடிச்சி அமர்த்தி இழுக்கணும், சரியா? இப்போ நாங்கள் இதை இழுத்த நூலை இங்கே வச்சுட்டு இப்போ நாங்கள் இதை விரித்து பார்ப்போம் என்ன வடிவம் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குது, ஈஸியாக இருக்குல்ல? பாருங்க, திரும்ப ஒருக்கா செஞ்சு பார்ப்போமா, உங்களுக்கு இது விளங்கிச்சா? பாருங்க, நாங்கள் ஒரு நூலை எடுத்துனாங்க, இந்த நூலை நாங்கள் கலர் கலந்து வச்சுக்கிறோம் தானே, அதுக்குள்ள வச்சு அந்த நூலில் முழு கலரும் வரக்கூடிய மாதிரி வச்சு நாங்கள் அமர்த்திட்டோம். இப்போ எங்களுக்கு நூலில் கலர் முழுக்க நினைஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்டா, இந்த பேப்பர் இருக்குதானே நடுவில், இந்த பேப்பரில் இந்த நடு பக்கத்தில் இந்த இதை டிசைன் பண்ணி வைக்கிறது, சும்மா வளைஞ்சு 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 மாதிரி வச்சா பாருங்க, கொண்டு வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் இதை ஒரு டிசைன் போல் வச்சிட்டீங்க, சரியா? இங்கே பாருங்க, இந்த நூலை இப்படி டிசைன் போல் டிசைன் போல் வளைச்சி வச்சுருக்குறேன், சரி தானே? இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ரெண்டையும் பாதியையும் பாதியும் அந்த நூலுக்கு நடுவால் இதை வரக்கூடிய மாதிரி இப்படி மடிக்க போகிறேன், சரியா? கீழே வச்சு மடித்து போட்டு இந்த நூலை தொங்குது தானே நூல், இப்போ அமர்த்தி கொண்டு கையால் ஒரு கையால் அமர்த்தி கொண்டு இங்கே பாருங்க மடிச்சிட்டேன். நான் இனி என்ன செய்ய போகிறேன், இந்த இந்த தொங்குற நூலை கையை வச்சு அமர்த்தி கொண்டு மெல்லமாக இழுக்க போகிறேன், சரியா? பாருங்க, இழுத்தா பிறகு எப்படி ஒரு அழகான உருவம் வருதுண்டு. இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வைக்கலாம். இந்த நூலை வந்து இப்படி வட்டம் வட்டமாக வச்சிங்கன்னா இப்படி பூ மாதிரி வரும், சரியா? பார்த்தீங்களா, அழகான ஒரு ரெண்டு உருவம் வந்துருக்குது. நாங்கள் பெயிண்ட் பண்ணல, நூல் வச்சு இழுத்துருக்குறோம், சரியா? நீங்களும் நூலை இந்த மாதிரி எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த கலரில் வச்சு எடுத்து வச்சு எடுத்துட்டு என்ன டிசைனில் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த டிசைனுக்கு இதை வச்சுட்டு இப்படி அழகான பூவார மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், சரியா? சரி, இப்போ நாங்கள் அடுத்தது செய்ய போகிறோம், இந்த இலையை பயன்படுத்த போகிறோம். இந்த இலையை பயன்படுத்தி ஒரு வண்ணாத்தி பூச்சி எப்படி இருக்கு மட்டும் பார்ப்போம். வண்ணாத்தி பூச்சி இந்த செட்டை கேட்ட மாதிரி நான் இந்த இலையை வெட்டி இருக்கிறேன், சரியா? நீங்கள் அதை கேட்ட மாதிரி சின்ன இலை இருந்தால் அந்த சின்ன இலையை நீங்கள் எடுக்கலாம். எடுத்துட்டு வண்ணாதி பூச்சி எல்லா நிறத்துலேயும் இருக்குதானே, இப்போ நாங்கள் இந்த இதுக்கு நாங்கள் இந்த இலைக்கு நாங்கள் இந்த கலரை கொடுக்கல, எல்லா கலர்லையும் கலந்து கலந்து கொடுப்போம், சரியா? இப்போ நான் இதில் இதை இந்த கலர் எடுத்தேன்னு சொன்னால் இங்கால வந்து இங்கால பச்சை, உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்கள்கிட்ட இருக்கிற கலரை வச்சு நீங்கள் இதை இந்த ப்ரௌன் சரியா இருக்கிற கலரை வச்சு நீங்கள் அடிச்சிடுங்க, சரியா? நான் ரெண்டு மூன்று கலர் கொடுத்துருக்குறேன், சரி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இதை வண்ணாந்தி பூச்சிக்கு செட்டை எப்படி இருக்கும்ண்டு எங்களுக்கு தெரியும், அப்போ நாங்கள் அந்த வண்ணாந்தி பூச்சி இந்த செட்டை மாதிரி இதை வைக்க போகிறேன், சரியா? இப்போ நான் இதை வைக்கிறது வந்து கொஞ்சம் கீழ் செட்டை அப்படியே வச்சுட்டு மெல்லமாக நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த இலையில் பின்பக்கம் நிரம்ப நிரம்ப இருக்குதானே, அவ்வளோ வந்து இதில் அச்சா வரும்,
சரியா? ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி இந்த கலரை நீங்க பூசுங்க. சரியா? இப்படியே எடுத்து நான் இதை இந்த பக்கம் வைக்க போறேன். சரியா? அப்படி வச்சுட்டு பெரிய விரலால நீங்க மெல்லமா அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த நாங்கள் வச்ச கலர் எல்லாம் இந்த பேப்பரில் அப்படியே வரும். சரியா? சரி, இப்போ நாங்கள் கீழ் சட்டை வச்சுட்டோம். இப்போ நாங்கள் மேலே இருக்கிற சட்டைக்கு நாங்கள் உங்களுக்கு நீங்கள் இதில் தனி கலர் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதை கொடுக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இதில் இப்போ பிங்க் கலர் இருக்குது என்னது, நான் தனியாக பிங்க் கலரை மேலே கொடுக்குறோம். இந்த பிங்க் கலரை நான் ஃபுல்லாக இலையில் முழு இடமும் வரக்கூடிய மாதிரி நாங்கள் இதை கலரை கொடுக்கணும். உங்களுக்கு ப்ரஷ் இருந்தால் நீங்கள் ப்ரஷ்ஷை பயன்படுத்தலாம். இந்த கலர் பண்ணுற ப்ரஷ் இருக்குது தானே அது, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காட்டன் பட் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த அதில் இருக்கிற பஞ்சு இருக்குது தானே, அதில் நாங்கள் இந்த கலரை தொட்டு இப்படி எடுக்கலாம். சரியா? இங்கே பாருங்க, வடிவாக கலர் வந்திருக்குது. நாங்கள் இந்த கலரை அப்படியே எடுத்து மேல் மேல் பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வச்சுக்கொள்வோம். சரியா? வச்சுட்டு நாங்கள் இதை நல்லமாக இப்படி அழுத்தம் கொடுப்போம். இலையில் இருக்கிற இது வந்து நாங்கள் ஒவ்வொருக்கா ஒரு பக்கம் வச்சுட்டோம்னா அடுத்த பக்கம் வைக்கிறதுக்கும் நாங்கள் கட்டாயம் இன்னொருக்கா அந்த நிறத்தை பயன்படுத்த தான் வேணும். ஏனண்டா பிறகு ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டாகவும் டார்க்காகவும் தெரிகிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரே உருவத்தை செய்யக்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இதை கலரை ஃபுல்லாகவே அடிச்சுட்டு வைப்போம். சரியா? இப்போ நாங்கள் இதை இந்த பக்கமாக வைக்க போகிறோம். வச்சு அழுத்தம் கொடுத்தாச்சு. சரியா? சரி, இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். பாருங்க இது என்ன மாதிரி வந்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் இனி வண்ணாதி பூச்சிக்குரிய மிகுதியதை வைப்போம். சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த காட்டன் பட்டாலேயே இந்த ப்ரௌன் கலரில் என்னோட இருக்குது இந்த கலர் இருக்குது தானே, ப்ரௌன் கலர் இருக்குது, அதில் நான் கொஞ்சம் திக்காக எடுத்து அதில் உடம்பு பகுதியை வைப்போம். சரியா? உடம்பு பகுதிக்கு நாங்கள் நாட்டி பூச்சிண்ட உடம்பு பகுதியை நாங்கள் இந்த மாதிரி கொட்டன் பட்டால எடுத்துட்டு அதுக்கு நாங்கள் நுணர் கொம்பு வைப்போம். மஞ்சள் கலர் இருக்கு, நான் அதில் இந்த நுணர் கொம்பு வைக்கிறேன். சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, வேறு வேறு கலர்ஸ் இருக்குது தானே, இப்போ நாங்கள் இந்த அச்சு வச்சதை விட ரெண்டு மூன்று கலர் சேர்த்துட்டு நாங்கள் டோட்ஸ் வைக்கலாம். இந்த கலர் வச்சிருந்தானே அதுக்குள்ள வண்ணாத்தி பூச்சியில் வந்து நிறைய நிறம் இருக்குது தானே. இப்போ நாங்கள் இங்கே பாருங்கோ இதை நாங்கள்
டோட்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் அதுக்கு கலர்ஃபுல்லாக்கி விடுவோம். சரியா? நாங்கள் வச்ச இலைகளில் இந்த மாதிரி மரகொம்புக்கு சரியா பாருங்க வண்ணத்தி பூச்சி. சரியா, எப்படி இருக்குது? உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? இலைக்கு பின்னால் நாங்கள் அந்த நிறத்தை கொடுக்கறது தான். கொடுத்துட்டு நாங்கள் அதுங்க நீங்கள் செட்டை கேட்ட மாதிரி பெரிய இலையும் சின்ன இலையுமா நீங்கள் உங்களோட மரங்களில் இருக்கிற இலைகளை பார்த்து தெரிவு செய்து எடுங்க. சரியா? சரி, இப்போ நாங்கள் இந்த போத்தில் இருக்கு தானே, இந்த போத்தில் இந்த பின்பக்கத்தை நாங்கள் இதில் வச்சாலும் ஒரு அழகான ஒரு வடிவம் வரும். சரியா? இப்போ நாங்கள் இந்த போத்திலுக்கு இந்த நாங்கள் இருக்கிற கலரை இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி இப்படி வச்சிங்கண்டா ரெண்டு மூணு கலரில் நீங்கள் இதை கலந்து இந்த மாதிரி வைக்கிறீங்க. அழுத்தமாக அப்படியே வச்செடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வடிவான ஒரு உருவம் வரும். சரியா? இதில் நாங்கள் ஒரு பூ இருக்கிற மாதிரி வெறும் பாருங்க. நாங்கள் இந்த கொட்டன் பட்டால இந்த மாதிரி எடுத்து விடலாம். இந்த பூவிண்ட நாங்கள் ஒரு இதை பூ ஒன்று நினைச்சு கொண்டு தான் நாங்கள் அதை செய்கிறோம். அப்போ நாங்கள் இப்போ பாருங்க இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம். சரியா? இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்ல வடிவான ஒரே மாதிரியான இதழ் உள்ள பூ மாதிரி இருக்குது. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு நான் இதில் செய்வது எல்லாம் உங்களுக்கு இலகுவாக இருந்தால் கட்டாயம் வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன, இப்போ நாங்கள் இது ஒரு பூ உண்டு, வண்ணாத்தி பூச்சி உண்டு, இது வந்து நூல் வச்சுட்டு செஞ்சினாங்கள். என்ன நூல், இது வந்து முள்ளுக்கரண்டி வச்சு செஞ்சினாங்க, இது வந்து அந்த கார்ட்போர்ட் வட்டி எடுத்து செஞ்சினாங்க. சரியா? இதை நீங்கள் வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய், வணக்கம்.